நாடராபி ரீதியில் அமுல்படுத்தப்பட்டிருக்கின்ற மாகாணங்களுக்கு இடையிலான கட்டுப்பாடு எப்போது நீக்கப்படும் அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் மத்தியில் இருந்த நேற்றைய நாளிற வீடியோவில் கூட நம்ம சொல்லியிருந்தோம் முப்பத்தொராம் தேதி அதிகாலை நான்கு மணியோடு இந்த மாகாணங்களுக்கு இடையேயான பயணக்கட்டுப்பாடு நீக்கப்படும் என ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது இது நீடிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது காரணம் அதுக்கு பிறகு பண்டிகை காலங்கள் வருவதன் காரணமாக இது சில வழிகளை நீடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்ப்பு குரல் இருந்தது இருந்தாலும் இன்றைய நாளில் ஜனாதிபதி அவர்களுக்கும் கொரோனா <muchas> செயலணிக்கும் <muchas> இடையிலான <muchas> கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது வருகின்ற முப்பத்தோராம் தேதி அதிகாலை நான்கு மணியோடு மாகாணங்களுக்கு இடையிலான பயண நீக்குவது தொடர்பாக இன்றைய நாளில் தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு எனவே வருகின்ற முப்பத்தோராம் தேதி மாகாணங்களுக்கு இடையிலான நீக்கப்படுது கிட்டத்தட்ட இரண்டரை மாதத்துக்கு பின்பு இந்த பயண நீக்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கது என்னதான் மாகாணங்களுக்கு இடையிலான நீக்கப்பட்டாலும் இந்த மக்கள் வெளியில் செல்லும் பொழுது அல்லது மக்களுடைய நடமாட்டத்தில் கவனம் செலுத்துமாறு சொல்லப்பட்டிருக்கும் அதே நேரத்தில் குறிப்பா வெளியில் செல்லும் பொழுது இந்த தடுப்பூசி செலுத்திய அட்டை தொடர்பாக ஏற்கனவே இது தொடர்பாக கவனம் செலுத்தப்பட்டது இது கட்டாயமாக்கப்படலாம் என்ற ஒரு செய்தியும் இருந்தது ஆனால் கட்டாயமாக்கப்படாவிட்டாலும் இந்த மக்கள் வந்து வெளியில் அதிகமாக மக்கள் கூடுகின்ற இடங்கள் பொதுவாக சூப்பர் மார்க்கெட் மார்க்கெட்டுகள் இந்த மாதிரியான இடங்களாவது அதாவது நிகழ்வுகளுக்கு செல்லும் பொழுதோ அல்லது மக்கள் அதிகமாக கூடுகின்ற இடங்களுக்கு மக்களை அனுமதிக்கும் போது இந்த தடுப்பூசி செலுத்திய அட்டையை கட்டாயமாக்குவது தொடர்பாக அல்லது தடுப்பூசியை பயன்படுத்துவது கவனம் செலுத்துமாறும் சொல்லப்பட்டிருக்கு எனவே இது தொடர்பான செய்திகள் இன்னும் இரண்டு நாட்களில் வருவதற்கு வாய்ப்புகள்

வந்து தடுப்பு செலுத்துவதற்கு எதிராக மக்களை வந்து பயமுறுத்துவது தொடர்பாக ஆராயுமாறு நாளில் மிக மிக முக்கியமாக பொதுவா முதலாவதாக பார்க்கப்பட்ட செய்தியாக இருந்த அதே நேரத்தில் மக்கள் வங்கியை கருப்பு பட்டியலில் இணைத்திருப்பதாக இன்றைய நாளில் சீன தூதரகத்தின் பொருளாதார மற்றும் வணிக அலுவலகம் இன்றைய நாளில் அறிவித்தது இது பரபரப்பாக வந்து இன்றைய நாளில் பேசப்பட்ட இன்னும் ஒரு செய்தியாக இருக்கு என்னத்துக்கு மக்கள் வங்கியை வந்து கருப்பு பட்டியலில் இணைத்தாங்க இந்த கேள்வி அதுவும் சீன தூதரகத்தின் மூலமாக இந்த செய்தி வந்தது என்பது பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிற ஒரு செய்தி இதில் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கடந்த வாரத்தில் உங்களுக்கே தெரியும் உர தொடர்பாக அங்கிருந்து கொண்டு வரப்பட்ட சீன நிறுவனத்தினால் இங்கு இறக்குமதி

செய்யப்பட்ட உரத்துக்கு எதிராக எனவே அதனை ஆராய்ந்து அதன் பின்பு அதில் இருக்கின்ற தீர்வுகளுக்கு அமைய தான் வந்து இந்த பணத்தினை அதாவது கொடுப்பனவை வந்து ரத்து செய்ததாக மக்கள் வங்கி தெரிவித்திருக்கிறது இருந்தாலும் வருங்காலத்தில் வந்து நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் அந்த நிறுவனத்துக்குரிய தொகை அல்லது கொடுப்பனவு அல்லது வழங்கப்பட வேண்டிய பணம் வந்து செலுத்தப்படும் என சொல்லப்பட்டிருக்கு எனவே இந்த செய்தி இன்றைய நாளில் அதிகமாக பரவலாக பார்க்கப்பட்ட இரண்டு முக்கியமான செய்திகளாக இருக்கு அதோடு கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களை வந்து வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டது போல வீடுகளிலையும் வந்து சிகிச்சைக்காக அனுமதித்து வீடுகளிலையும் சிகிச்சை பெற்று வந்தவர்களுடைய எண்ணிக்கையிலும் வந்து வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு எனவே இதுவும் வந்து ஒரு நல்ல செய்தியாகவே பார்க்கப்படுது இன்றைய அதோடு மிக அதிகமாக பரவல இலங்கையில் மட்டும் உலகம் முழுவதுமே பேசப்பட்ட ஒரு செய்தி ஃபேஸ்புக் நிறுவனத்தினுடைய பெயர் மாற்றப்பட்டது கடந்த நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில் ஃபேஸ்புக் மூலமாகவே வாட்ஸ்அப் வந்து வேலை செய்யாது வாட்ஸ்அப் வந்து நிறுத்தப்பட போகுதுன்னு பல பொய்யான செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருந்தேன் ஃபேஸ்புக் நிறுவனம் வந்து மாறப்போகுது இதனால் வாட்ஸ்அப் வந்து இயங்காது மாதிரி பல செய்திகளை பார்க்கக்கூடிய எந்த விதமான உண்மையும் கிடையாது இன்றைய நாளில் வந்து அதாவது கீழ் இருந்த நிறுவனங்கள் தான் வந்து வாட்ஸ்அப் அதோடு சேர்த்து இன்ஸ்டாகிராம் ஆகியவை இனி வந்து ஃபேஸ்புக் நிறுவனத்துக்களை வந்து வாட்ஸ்அப்போ அல்லது இன்ஸ்டாகிராமோ இருக்க போகிற மீட்டா என்ற நிறுவனத்துக்களை தான் வந்து இருக்க போகுது மீட்டா என்ற நிறுவனத்துக்களை தான் ஃபேஸ்புக் ஆப்பே இருக்க போகுது இப்போ ஃபேஸ்புக் வந்து ஒரு நிறுவனமாக இருந்து ஒரு ஆப்பாக மாறி இருக்குது சாதாரணமாக சொல்லப்போனால் இதான் விஷயமே ஆனால் இந்த மீட்டா அதாவது மீட்டா வேர்ச்சுவல்ன்றதற்கு மிகப்பெரிய அர்த்தங்கள் இருக்குது இது மிகப்பெரிய ஒரு அதாவது தொழில்நுட்பத்தை நோக்கி செல்லுகின்ற ஒரு ஆரம்பமாகவே ஃபேஸ்புக் இந்த ஆரம்பத்தை எடுத்துருக்கு நாங்கள் அடுத்த வீடியோவில் அதுக்கான ஒரு தனியாக வீடியோவிலே வந்து நான் அந்த விஷயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் ஓகே இன்றைய வீடியோவில் இதான் விஷயங்கள் இன்றைய நாளில் பேசப்பட்ட அதிகமாக பார்க்கப்பட்ட விஷயங்கள் எனவே ஆர்ஜே சந்துர் ரிப்போர்ட்ஸ் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆர்ஜே யூ ரிப்போர்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் மிக முக்கியமான செய்திகளை இந்த வீடியோக்கள் மூலமாக நாங்கள் பார்க்கலாம்